இன்னைக்கு வெனஸ்டே வெனஸ்டே அதுவுமா நமக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ரெசிபிஸ் வந்து ஊட்டி ஸ்டெர்லிங் ரிசார்ட்லேருந்து வரப்போகுது. என் கூட ஷெஃப் ரமேஷ் பூபாலன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுடலாம் என்ன ரெசிபிஸ் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத. வணக்கம் ஷெஃப். வணக்கம் ஷெஃப். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஷெஃப். இன்னைக்கு வெனஸ்டே என்ன உங்களோட ட்ரீட்டு? இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஊட்டியில் இருக்கிற ஸ்பேசஸை வச்சு ஒரு டீ பண்ண போறோம். ஓகே. அது எங்க நான் உள்ள வந்தேனே எனக்கும் ஒரு டீ கொடுத்தீங்க அந்த டீ. வெல்கம் ட்ரிங்க்ஸ். வெல்கம் ட்ரிங்க்ஸ். ஓகே சூப்பர். சிக்னேச்சர். ஸ்டெர்லிங்கோட சிக்னேச்சர் டிஷ். இன்னைக்கு பண்ண போறது ஸ்டெர்லிங்கோட சிக்னேச்சர் அண்ட் ஸ்பெஷல் டிஷ். அண்ட் எங்களோட மாஸ்டர் ஷெஃப் வந்திருக்காப்ல. அவர் ஒரு பேக்கரி டெசர்ட் சிம்பிளா வீட்ல எப்படி பண்றதோ அதை சொல்லி தரப்றாப்ல. ஓ அப்படியா? சோ அவரும் வந்திருக்காரு இன்னைக்கு. ஆமா ஷெஃப். ரைட் சூப்பர். இன்னைக்கு இன்னொரு ஷெஃபையும் பார்க்க போறோம் நினைக்கிறேன். ஷெஃப் இந்த ஸ்பைசி ஸ்பைசஸ் டீக்கு என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்றீங்க ஷெஃப்? இந்த ஆக்சுவலா தி ஸ்டார்லெக்ஸ் அதன டிஷ் டீ நேம் ஸ்டார்லெக்ஸர். ஓகே. இந்த ஸ்பைசஸ் வந்து ஜாதிக்கா. ஓகே. ஜாதிக்கா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். சின்னமன் பவுடர். ஸ்டாரனஸ் பவுடர் பண்ணிட்டு பட்டை டீ பேக் அண்ட் எலாச்சி அண்ட் கிரேட்டட் ஜிஞ்சர் பெப்பர் அண்ட் க்ளவுஸ் அண்ட் பேலீஃப் சுகர் தேவையான வாட்டர் போட்டலாம் ஷெஃப். தண்ணி கொதிச்சுன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்படியே வடிகட்ட வேண்டியதான் டீ பேக் போட்டு. அவ்வளோதான் ஷெஃப். அவ்வளோதான். சூப்பர். ஆக்சுவலாக அங்கே வர கெஸ்ட் எல்லாமே வெல்கம். நான் பார்த்த லாபியிலே பார்த்த ஒரு டீ பாட்டில் வந்து ஹாட் டீ பாட்டில் வச்சு பக்கத்துலேயே இருந்து யார் வந்தாலும் சர்வ் பண்ணி தான் வர வைக்கும். உள்ள வைக்கும். வந்த உடனே வெல்கம். ஆனால் வெளில போகிறவங்க அதோட ரெசிபி கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டாங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். தண்ணி கொதிச்சிருச்சு ஷெஃப். தண்ணி கொதிச்சிருச்சு ஷெஃப். போட்டலாம் ஷெஃப். நம்ம நட்மக்கு ஏற்கனவே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. லைட்டாக ஒரு பஞ்ச் போட்ட போட்டு ஸ்டாரனஸ். ஓகே. சின்னமன் சின்னமன் ஜஸ்ட் டூ என் ஆப்ஷன். எலாச்சி த்ரீ நம்பர். ஓகே. ஜிஞ்சர் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் ஃப்ரெஷ் க்ரஷ்டு ஜிஞ்சர். ஓகே. கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் சார். பெப்பர் கான் பெப்பர் க்ளவுஸ் க்ளவுஸ் பேலீஃப் ரெண்டு பேலீஃப் கொஞ்சம் ஸ்பேசஸில் ஒரு ஆக்சுவலாக 25 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் ஷெஃப். அதுக்கப்புறம் டீ பேக் ரெண்டு போட்டணும். கொதிச்சிருச்சு ஷெஃப். சுகர் வேணா சுகர் மிக்ஸ் பண்ணலாம் சார். ஹனி வேணா ஹனி மிக்ஸ் பண்ணிடலாம். சோ அப்படியே சுகர் மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் ஆஃப் அண்ட் ரெடி ஷேர் அப்படியே போடு. அது ஸ்டெர்லிங் ஸ்டாண்டர்டை வெல்கம் கப்பு நம்ம எல்கேல பொறுத்தவரை. ஸ்டெர்லிங் ஸ்பைசஸ் டீ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு நமக்கு த்ரோட்டுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பாதுகாவலனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஷெஃப்? கண்டிப்பாக ஷெஃப் கண்டிப்பாக. சான்ஸே இல்லை. குடிக்க குடிக்க இந்த கிளைமேட்டுக்கு தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்குது.
சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஷெஃப். நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட் ரெசிபிஸ் ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். வெரி குட், நல்ல விஷயம். நல்ல விஷயம் நாலு நாடு அறியணும் இல்லையா, அதுக்காக தான் நாம் வந்து இருக்கோமே. ஆக்சுவலாக வந்து இவங்க கெஸ்ட்டு வரவங்க ரெசிபி தான் கேட்டு போவாங்க, இப்போ பெஸ் பண்ணுறது ஸ்ட்ரைட் நேராக பார்ப்பாங்க கண்டிப்பாக. ரைட், சூப்பர் ஷெஃப். நெக்ஸ்ட் என்ன ஷெஃப் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் வெல்கம் ட்ரிக்ஸ் பண்ண ஷெஃப். இன்னொரு ஸ்டைலிங்கோட எங்களோட சிக்னேச்சர் ஒரு க்ரீன் டீ வித் கோகோனட். க்ரீன் டீ வித் கோகோனட், கோகோனட் வாட்டர். ஓகே, டெண்டர் கோகோனட் வாட்டர். டெண்டர் கோகோனட் வாட்டர்ல க்ரீன் டீ கோல்ட் பெவரேஜ் பண்ணலாம். கோல்ட் பெவரேஜ், ரைட், சூப்பர். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துறலாம். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து சமைக்கலாம். ஷெஃப், இப்போ வந்துட்டு டெண்டர் கோகோனட்ல ஒன்று பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஷெஃப். அது என்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன பொருள் பயன்படுத்துறீங்க? இது வந்து க்ரீன் டீ வித் டெண்டர் கோகோனட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, கோகோனட் க்ரீன் டீ வித் டெண்டர் கோகோனட் வாட்டர் டிஷ்னி. அதுக்கு வந்து க்ரீன் டீ நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஐஸ் க்யூப், லெமன் வெஜ் அண்ட் ஹனி. ஓகே, இந்த க்ரீன் டீ லீவ்ஸ், டீ லீவ்ஸ், டீ லீவ்ஸ் பாயில் அண்ட் டெண்டர் கோகோனட்டு உள்ள இருக்க அந்த வலிக்க பல்ப் அண்ட் டெண்டர் கோகோனட் வாட்டர் ரெடியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஐஸ் கியூப்ஸ். க்ரீன் டீ ஹனிஷ் lemon lemon the tender corn pulp and spices. tender corn water nam ready aayiruchu. okay, அந்த க்ரீன் டீ பயன்படுத்தி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணோம்னா அந்த ஸ்டாக் நல்லா வரும். ஆக்சுவலாக இது நல்ல ஒரு ஹெல்த், நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சார். ஓகே ஷெஃப், ரெடி போட்டுருலாங்களா? போட்டு மாட்டேன் சார். க்ரீன் டீ வித் டெண்டர் கோகோனட் ரெடி. ரெடி ஷெஃப், சூப்பர். இது நல்ல ஒரு அந்த ஹனியோட டெண்டர் கோகோனட் மிக்ஸ் ஆகி இந்த க்ரீன் டீ ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களோட இனோவேட்டிவ் ரெசிபி சார். இனோவேட்டிவ், இது மார்னிங் வந்து ஆக்சுவலாக ப்ரெஷர் பேஷண்ட் இதை குடிச்சாங்கன்னா, காலையில் டெய்லி குடிச்சிட்டாங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக சான்ஸ் இருக்குது. வெரி குட், வெரி குட், சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஷெஃப். க்ரீன் டீ வித் டெண்டர் கோகோனட். தேவையான பொருட்கள்: கொதிக்க வைத்து வடிகட்டிய க்ரீன் டீ, ஐஸ் கட்டி, எலுமிச்சை, தேன், இளநீர் வழுக்கை, இளநீர். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி, க்ரீன் டீ, தேன், எலுமிச்சை சாறு, இளநீர் வழுக்கை, இளநீர் ஆகியவற்றை சேர்த்து கலந்து வைக்கவும். இப்பொழுது க்ரீன் டீ வித் டெண்டர் கோகோனட் தயார். ஒரு ஹாட் ட்ரிங்க் சாப்பிட்டாச்சு, ஒரு கோல்டு பெவரேஜ் குடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஷெஃப், நெக்ஸ்ட் காலிஃப்ளவர் வச்சு ஒரு காலிஃப்ளவர் வதக்கல் ஒன்று பண்ணலாம். காலிஃப்ளவர் வதக்கல், இங்கே இருக்கிற காலிஃப்ளவரா? இங்கே இருக்க காலிஃப்ளவர் தான். சூப்பர். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் வதக்கல் எப்படி பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயும் போயிடாதீங்க. குட்டி பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து சமைக்கலாம். உங்கள் கிச்சனில்
வெல்கம் பேக் ஆஃப்டர் தி ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெப். இன்னைக்கு வெனஸ்டே, வெனஸ்டே அதுமா ஸ்பெஷல் ரெசிபிஸ் வந்துட்டு ஊட்டி ஸ்டர்லிங் ரிசார்ட்லேருந்து ஷெஃப் ரமேஷ் பூபாலன் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் வதக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, என்னென்ன போட்டு பண்ணி கொடுக்க போறீங்க ஷெஃப்? காலிஃப்ளவர் ஆக்சுவலாக காலிஃப்ளவர் கீமா பண்ணி பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஷெஃப். அது சாப்பிடு கார்லிக், கொரியன் லீவ்ஸ், கோகோனட் பேஸ்ட்டு, டொமோட்டோ, சின்ன வெங்காய சாப்பிடு, ஆயில், மஸ்டர்ட் சீட்ஸ், சால்ட் அண்ட் சில்லி பவுடர், அசோபொட்டேட்டோ பவுடர், டெர்மரிக் பவுடர் அண்ட் ஜீரா பவுடர். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி. ரொம்ப ஈஸி ஷெஃப். நீங்க இது வந்துட்டு நம்ம ரைஸ்க்கு அக்கம்ப்ளிமெண்டா சாப்பிடுறது ஷெஃப் எப்படி? ரைஸோட நீங்க ஊத்தாப்பம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது கூட சூப்பரா இருக்கும். இந்த மசாலா ஊத்தாப்பம் மாதிரி, இந்த மசாலா ஊத்தாப்பம், இட்லி இட்லி தோசை ஊத்தாப்பம், ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். என்ன காஞ்சி எல்லாம்? ஓகே ஷெஃப், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா அசப்பட்டட்ட போடு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுலாம். அந்த பெருங்காயம் ஃப்ளேவர் உங்களுக்கு நம்ம இது ஒரு நல்ல மூவிங் டிஷ் தான் ஷெஃப். ஓ ஓகே. இங்கே நம்மளோட ஸ்டைலிங்ல நல்ல மூவ் ஆகிற டிஷ் இது ஒன்று. ஓ ஓகே ஓகே, குட் குட். மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டலாம் ஷெஃப். மஸ்டர்ட் ஆனியன் போட்டலாம். கடுகு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம். வெங்காயம் ரைட். கார்லிக் சாப்பிடு, கார்லிக் காலிஃப்ளவர் போட்டலாம். பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணதா எப்படி ஷெஃப்? கீமா வந்து அப்படின்னு பாயில் பண்ணி வச்சேன் ஷெஃப். பாயில் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. மசாலாஸ் போட்டலாம் ஷெஃப். சில்லி, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஜீரா பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம் சார். மசாலாலே வதக்கிக்கணும். வதக்கி கொடுக்கறதுனால இதுக்கு பேர் வதக்கல சார். வதக்கல. ஆக்சுவலாக நம்ம ஊத்தாப்பம் மாதிரி போட்டுட்டு நம்ம பிஸ்ஸா பேஸில் எல்லாம் போட்டு மசாலா, அதை மேலே இதை போட்டு பண்ண முடியும்னா நல்லாயிருக்கும் ஷூ. அதே காலிஃப்ளவர் கீமா தோசை, தோசைக்கு தோசையும் போட்டுக்கலாம். டொமேட்டோ போடணும். கோகனட் பேஸ்ட்
ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் பீசா டாப்பிங் அண்ட் ரைஸ் இதெல்லாம் கூட செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் கீமா மசாலா தோசை போட்டு அது நல்லா இருக்கும் உங்களுடைய கைமடத்த நிறைய ரெசிபிஸ் நாங்க வந்துட்டு இது வரைக்கும் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்திருந்திருப்பாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க காலிஃப்ளவர் வதங்கினது தேவையான பொருட்கள் வேக வைத்து கீமா செய்த காலிஃப்ளவர் பூண்டு கொத்தமல்லி தேங்காய் விழுது தக்காளி சின்ன வெங்காயம் எண்ணெய் கடுகு உப்பு மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் செய்முறை முதலில் வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் பெருங்காயம் கடுகு வெங்காயம் பூண்டு காலிஃப்ளவர் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் உப்பு தக்காளி தேங்காய் விழுது ஆகியவற்றை சேர்த்து வதக்கி கொத்தமல்லி தூவி பரிமாறவும் இப்பொழுது காலிஃப்ளவர் வதங்கினது தயார் ரொம்பவே சந்தோஷமா இருந்த ஷெஃப் தேங்க்யூ சோ மச் மறுபடியும் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் மறுபடியும் இதே நிகழ்ச்சியில புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் குரு விடைபெறுவது ஷெஃப் ரமேஷ் பூபாலன் ஷெஃப் மால்குடி கவின்